இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நாமெல்லாம் எதுக்கு இங்கிலீஷில் பேசுகிறோம், அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் உலகத்தை ஆள வேண்டும் என்று முதலில் யோசித்த சமயத்தில் முதல் தடங்கள் என்னவென்றால், ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மொழியை பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். சைனாவில் சைனீஸ் பேசுகிறாங்க, வியட்நாமில் வியட்நாமீஸ் பேசுகிறாங்க, இந்தியாவில் ஹிந்தி இப்படின்னு பல லாங்குவேஜ் பேசுகிறாங்க. இந்த மாதிரி பல லாங்குவேஜ் பேசக்கூடிய ஒரு இடத்தை எப்படி நம்ம ஒன்றாக்க முடியும், எல்லா நாட்டையும் எப்படி நம்ம ஒன்றாக்க முடியும்? சைனாக்காரனுக்கு ஹிந்தி தெரியாது, ஹிந்தி நம்ம ஊரில் உள்ளவனுக்கு சைனீஸ் தெரியாது, ரெண்டு பேருக்கு இடையில் பேசிக்கவும் முடியாது. பேசிக்க முடியாததுனால ஒரே உலகமாக சேர்ந்து ஒரு உலகத்தை ஆள முடியாது. ஸோ அதனால் அவர்கள் எடுத்த முதல் நடவடிக்கை என்னவென்றால், நாம் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் ஒரே மொழி பேச வைக்க வேண்டும், அந்த மொழி தான் ஆங்கிலம். அதற்காகத்தான் அவர்கள் பல நாடுகளை ஆண்டு ஒவ்வொரு நாட்டிலும், அவர்கள் ஆளக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலும் ஆங்கிலத்தை கற்பித்தார்கள். ஏனென்றால் எல்லாரையும் ஆங்கிலத்தில் பேச வைப்பதற்காக, அந்த மொழி என்கிற தடையை உடைப்பதற்காக. அந்த மொழி என்கிற தடையை உடைத்தால் நாடு என்ற ஒரு விதிமுறையை விளக்கி ஒரே உலகமாக கொண்டு வருவதற்கான முதல் தடை, அந்த மொழியை தகர்த்து எறிவதற்கான முதல் நடவடிக்கை அது, அனைவரையும் ஆங்கிலத்தில் பேச வைப்பது.